அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் நந்திக்கலம்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், மிக இன்றியமையாத ஒரு நூலாக இந்த நந்திக்கலம்பகம் திகழ்ந்திருக்கிறது. சிற்றிலக்கியங்களில் கலம்பகம் என்பது ஒரு வகை. அந்த கலம்பகத்தில் முதல் கலம்பகமாக இன்று அறியப்படுவது இந்த நந்திக்கலம்பகம். இந்த நூலின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன். இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பிற கலம்பக நூல்கள் போன்று இல்லாமல் ஒரு வரலாற்று நூலாக இந்த நந்திக்கலம்பகம் அமைகிறது. கலம்பகம் என்றால் 18 உறுப்புகளை கொண்டது கலம்பகம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் 18 உறுப்புகளை கொண்டு எழுதப்பட்ட நூலாக இந்த நூலும் அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய யாப்பு அமைப்பு, ஆசிரியப்பா, வெண்பா, கழிப்பா, வஞ்சிப்பா, மடக்கு, மருட்பா ஆகிய பாக்கள், தாழிசை, துறை, விருத்தம் போன்ற பாவினங்கள் இயைந்து வர அந்தாதித்தொடை அமைய இயற்றப்படுவது கலம்பகம் என்று கலம்பகத்திற்கான குறிப்பு வழங்கப்படுகிறது. இந்த நந்திக்கலம்பகத்திலே பாட்டுடை தலைவன் இறைவனாக இருந்தால், பொதுவாக கலம்பகத்திலே பாட்டுடை தலைவன் இறைவனாக இருந்தால் 100 பாடல்களும், அந்தணர்களுக்கு 95 பாடல்களும், அரசர்களுக்கு 90 பாடல்களும், அமைச்சர்களுக்கு 70 பாடல்களும், வணிகர்களுக்கு 50 பாடல்களும், வேளாளர்களுக்கு 30 பாடல்களும் என இந்த ஒரு படிநிலையாக பாடல் பாடக்கூடிய மரபை அந்த காலத்திலே வைத்திருந்தார்கள் என்பதையும் இதிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த கலம்பகத்தில் நந்திக்கலம்பகம் என்கிற இதிலிருந்து ஒரு பாடல் இந்த பாடத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடலை நாம் மகள் மறுத்தல் என்னும் பின்புலத்திலே அணுக முடிகிறது. ஒரு வயதான கிழவன், அவன் நந்திவர்மனுடைய நாட்டை சேர்ந்தவன். அந்த வயதான கிழவனிடம் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அரசனானவன் தன் தூதுவன் வழியாக அந்த கிழவனின் பெண்ணை மணமுடிப்பதற்கு தூது அனுப்பி வைக்கிறான். பக்கத்து நாட்டு அரசனின் தூதுவன் இந்த கிழவனிடம் வந்து, எங்கள் அரசருக்கு உங்கள் பெண்ணை நீங்கள் தர வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அப்போ அங்கே இருக்க அந்த கிழவர் என்ன பதில் சொன்னார் அந்த தூதுவருக்கு என்பது தான் இந்த பாடல். அம்பொன்று வில்லொடிதல் நானறுதல், நான் கிழவன் அசைந்தேன் என்றோ, வம்பொன்று குழலாலை மனம் பேசி வரவிடுத்தார் மன்னர் தூதர், செம்பொன்சை மணிமாட தெல்லாற்றில் நந்திபதம் சேரார் ஆணை கொம்பன்றோ, நம் குடிலில் குறுங்காலும் நெடுவளையும் குனிந்து பாரே என்பது இந்த பாடல். அந்த தூதுவன், எங்கள் அரசருக்கு உங்கள் பெண்ணை தர வேண்டும் என்று கேட்டபோது இந்த கிழவர் இப்படி சொல்கிறார். அதாவது, இந்த என்னுடைய வில்லானது ஒடிந்து விட்டது என்றும், அந்த வில்லிலே இருக்கக்கூடிய நானானது அறுந்து விட்டது என்றும், ஒரே ஒரு அம்பு மட்டுமே என்னிடம் உள்ளது என்றும், நான் கிழவனாகிவிட்டேன் என்றும், உன்னுடைய அரசன் என்னுடைய பெண்ணை மனம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து உன்னை இங்கே தூதுவனாக அனுப்பியிருக்கிறான். இந்த குழலால் என்று சொன்னால் அது பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வைக்கப்படுகிறது. அப்படி அனுப்பிய உன்னுடைய மன்னனிடம் போய் நீ சொல், செம்பொன்சை மணிமாட தெல்லாற்றில், ஒரு பொன்னாளாகிய மணிமாடங்கள் நிறைந்த தெல்லாற்றிலே நடைபெற்ற போரிலே நந்திவர்மன் அந்த போர்க்களத்தில் கொன்று குவித்த அந்த யானைகளின் தந்தங்கள் தான் என் குடில், என்னுடைய வீட்டில் குறுங்கால் தூண்களாகவும் நீண்ட வலைச்சட்டங்களாகவும் இருக்கின்றன. உனக்கு சந்தேகமென்றால்
நீ குனிந்து பார் என்று அந்த கிழவன் அந்த தூதனிடம் சொல்கிறார். அதாவது நான் கிழவனாக இருக்கலாம், அதை ஒட்டி உன்னுடைய மன்னன் என் பெண்ணை கேட்டு உன்னை இங்கே அனுப்பியிருக்கலாம் தூதுவனே, ஆனால் நான் யாருடைய நாட்டை சேர்ந்தவன் என்றால் நந்திவர்மனுடைய நாட்டை சேர்ந்தவன். அந்த நந்திவர்மனுடைய போர்க்களத்திலே நான் வீரனாக இருந்தவன். என்னுடைய வீட்டிலே அந்த போர்க்களத்திலே வீழ்த்தப்பட்ட அந்த யானையின் தந்தங்கள் தான், அது தூண்களாகவும் நீண்ட வலைச்சட்டங்களாகவும் இருக்கின்றன. அதை மீறி நீ இங்கே வந்து பெண் கேட்கிறாய் என்றால் உனக்கு எவ்வளவு தைரியம் என்பதாக அந்த கிழவன் ஒரு சூளுரை விடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிக அற்புதமான இலக்கியமாக நந்தி கலம்பகம் சொல்லப்படுகிறது. அந்த இலக்கியத்திலிருந்து இந்த பாடல் ஒரு அழகான வரலாற்றை பேசக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக திகழ்கிறது. நன்றி, வணக்கம்.